வணக்கம் செய்திச் சுருக்கம் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டம் செங்கோட்டையில் கொடியேற்றிய மோடி நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் ராணுவ ஹெலிகாப்டர்கள் வானில் பறந்தபடி தேசிய கொடி மீது மலர் தூவின கடந்த காலங்களில் சிறப்பாக செயல்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் விவசாயிகள் திறன் மேம்பாட்டாளர்கள் புதிய பார்லிமெண்ட் கட்டுமானத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் என ஆயிரத்தி எண்ணூறு பேர் சிறப்பு அழைப்பாளர்களாக நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர் மத்திய அமைச்சர்கள் எம்பிக்கள் அதிகாரிகள் விழாவில் பங்கேற்றுள்ளனர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை தொடர்ந்து டெல்லியில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன பெண்களுக்கு உரிமைகள் கிடைக்க முன்னுரிமை கொடுப்போம் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் நாளை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இதையொட்டி ஜனாதிபதி முர்மு நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நாட்டில் எல்லா இடங்களிலும் திருவிழா சூழலை காணும்போது மகிழ்ச்சி அளிக்கிறது நாம் தனிநபர்கள் அல்ல சமூகத்தின் ஒரு அங்கம் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு ஜாதி மதம் மொழி மாநிலம் ஆகியவற்றை கடந்து நமக்கெல்லாம் ஒரு அடையாளம் உள்ளது இந்திய குடிமகன் என்ற அடையாளமே அது நாட்டில் உள்ள அனைவரும் சமம் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான வாய்ப்புகள் உரிமைகள் கடமைகள் உள்ளன பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் நாட்டு மக்கள் அனைவரும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் சரோஜினி நாயுடு ரமாதேவி ஆகியோர் பெண்கள் முன்னேற்றத்தின் முன்னுதாரணம் இன்று இந்தியா உலக அரங்கில் தனக்கான சரியான இடத்தை பெற்றுள்ளது குறிப்பாக ஜி இருபது போன்ற சர்வதேச மாநாடுகளின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளது பெருமையான தருணம் என ஜனாதிபதி முர்மு கூறினார் को सही दिशा में ले जाने का एक अद्वितीय अवसर है जी ट्वेंटी की अध्यक्षता के माध्यम से भारत व्यापार और बीत के क्षेत्र में हो रही निर्णयों को न्याय संगत प्रगति की ओर ले जाने में प्रयासरत है व्यापार और बीत के अलावा मानव विकास से जुड़े विषय भी कार्य सूची में शामिल किए गए हैं स्वतंत्रता दिन कुंडाटम कोटेगिल कोडीएट्रम स्टालिन நாட்டின் சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது காலை ஒன்பது மணிக்கு புனித ஜார்ஜ் கோட்டையில் முதல்வர் ஸ்டாலின் தேசிய கொடியேற்றுகிறார் கோட்டை கொத்தளம் வரும் முதல்வருக்கு காவல்துறை அதிகாரிகளை தலைமை செயலர் அறிமுகப்படுத்தி வைப்பார் பின்னர் காவல்துறையினரின் அணிவகுப்பு நடைபெறவுள்ளது கல்பனா சாவ்லா கலாம் விருது உட்பட பல்வேறு விருதுகள் வழங்கப்படுகிறது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காமராஜர் சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படுகிறது சென்னையில் பதினைந்தாயிரம் போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் சுதந்திர தினத்தன்று கவர்னர் மாளிகையில் தேநீர் விருந்து நடைபெறுவது மரபு தேநீர் விருந்தில் பங்கேற்க அரசியல் கட்சிகளுக்கு கவர்னர் மாளிகை அழைப்பு விடுத்திருந்தது நீட் மசோதா விவகாரத்தில் கவர்னரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் இந்த சூழலில் தேநீர் விருந்து ஒத்திவைக்கப்படுவதாக கவர்னர் மாளிகை அறிவித்துள்ளது கனமழை காரணமாக ராஜ்பவனில் ஒரு சில பகுதிகளில் மழை நீர் தேங்கியுள்ளது நாளையும் மழை நீடிக்கலாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளதால் தேநீர் விருந்து ஒத்திவைக்கப்படுவதாக மாளிகை தெரிவித்துள்ளது கவர்னர் ரவி திமிராக பேசுகிறார் சொல்கிறார் உதயநிதி தமிழகத்தில் இரண்டு முறை நீட் தேர்வு எழுதி தோற்றதால் மனமுடைந்த மாணவன் ஜெகதீஸ்வரன் தற்கொலை செய்துள்ளார் இதுபோன்ற துயர முடிவை எடுக்க வேண்டாம் என இளைஞர் நலன் அமைச்சர் உதயநிதி கூறினார் தமிழகத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி மக்கள் சிகிச்சை பெறுவதாக அயோக்கியத்தனமான பிரச்சாரத்தில் சிலர் ஈடுபடுகின்றனா் தமிழக அரசு நீட் தேர்வை ரத்து செய்யும் மசோதாவை இரண்டு முறை சட்டசபையில் நிறைவேற்றியது மத்திய அரசிடமும் பிரதமரிடமும் நீட் தேர்விலிருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வலியுறுத்துகிறோம் ஆனால் கவர்னர் ரவி மக்களின் மனநிலையை அறியாமல் தனி உலகத்தில் இருந்தபடி நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என திமிராக பேசியுள்ளார் என்கிறார் உதயநிதி இதன் மூலம் கவர்னரின் அறியாமை வெளிப்பட்டுள்ளது மாணவர்களின் கல்வி பசியை அவர் கொச்சைப்படுத்தியுள்ளார் தமிழக அரசு நீட் தேர்வுக்கு எதிரான சட்டப் போராட்டத்தை தொடரும் என்றும் அவர் சொன்னார் கேஸ் சிலிண்டருடன் வீடுகளுக்கு பதினான்கு புள்ளி ஐந்து கிலோ இடையிலும் வணிக பயன்பாட்டுக்கு பத்தொன்பது கிலோ முதல் கிலோ இடையிலான கேஸ் சிலிண்டர்களை இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனம் விநியோகிக்கிறது சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யும் ஐ சி பொருள் விற்க களமிறங்கியுள்ளது கேஸ் ஏஜென்சிகள் துணையுடன் இத்திட்டத்தை ஐ நிறுவனம் செயல்படுத்துகிறது மக்கள் ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்குவது அதிகரித்துள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான ஏஜென்சிகளை வைத்துள்ள ஐ ஒசி மளிகைப் பொருட்களை ஹோம் டெலிவரி செய்வதன் மூலம் நல்ல லாபம் ஈட்ட முடியும் என நம்புவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏஜென்ட்டுகள் விநியோகிக்கும் ஒரு சிலிண்டருக்கு அறுபது ரூபாய் கமிஷன் தரப்படுகிறது அவர்கள் ஏற்கனவே சப்ளை பாய்களை வைத்திருப்பதால் உடனடியாக எந்த சிரமமும் இன்றி இத்திட்டத்தை அமல்படுத்த முடியும் இதனால் ஏஜென்ட்டுகளுக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கும் கேஸ் சிலிண்டர் உடன் மளிகைப் பொருட்களும் சப்ளை செய்யப்படுவது மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறும் என நம்புகிறோம் முதற்கட்டமாக சென்னை காஞ்சிபுரம் பொள்ளாச்சியில் உள்ள ஏஜென்சிகள் மளிகைப் பொருள் விற்பனையை துவங்கியுள்ளன இதற்கு இல்லத்தரசிகள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது மிக விரைவில் தமிழகம் முழுவதும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என அதிகாரிகள் கூறினா்